நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர் எதுவுமே ரொம்ப நோட்ஸ்லாம் எடுக்கல, ப்ரிப்பேர் பண்ணல. சிறப்புரை பேசுகிறதுன்றது ரொம்ப டாஸ்க்கான விஷயந்தான். ஏன்னா முன்னாடி வந்து வாசகர் பார்வையில் பேசுகிறீங்களே வந்து நம்ம சில பாயிண்ட்லாம் கூத்துட்டு வந்திருப்போம், அவங்களே நாலஞ்சு போ தட்டி விட்டுருவாங்க ஸ்பாட் ஏசின்னு. இப்போ அடுத்து வந்து வரவர் வந்து கம்முன் அமைதியாக வந்து சிறப்புரை அற்ற திலீபனை அழைக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அப்போ அவரும் பண்ணல, அவரும் ஒரு பேச்சுக்கு. ஸோ இந்த மாதிரி தான், இதோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கலாம் இருக்குது. இந்த கதை வந்து ஏன் ரெண்டு தடவை நிகழ்ச்சி தள்ளி போகுதுன்னு யோசித்து பார்த்தேன். அப்புறம் மணிரத்னம் சொன்ன மாதிரி தான், இது வந்து எனக்காக தள்ளி போயிருக்கு நிகழ்ச்சி. அதாவது இப்போது வெங்குட்டவன் வந்து என்னுடைய நண்பர். ரொம்ப அவர் வந்து ஓலைச்சுவடியில் வந்து அவருடைய கவிதைகள் வெளியாக இருக்குது. ஓலைச்சுவடிக்கு அவர் கதை எழுதிட்டு இருக்காரு, குடிவரையில் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை. நான் நம்மளுடைய நண்பர் அவர், அவருடைய சொந்த ஊரான வஞ்சிப்பாளையத்துலேயே வந்து நான் வந்து அவரை நான் சந்திச்சிருக்கேன். நான் வாமக்கோமோ அதற்கடுத்து எல்லாமே அந்த காம்பிடி நதின்னு ஒரு நதியை பற்றி எழுதியிருப்பார். அந்த நதியுடைய கரையில் அமர்ந்து நாங்கள் வந்து ஒரு இலக்கியத்தை பற்றி தீவிரமாக விவாதிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து அப்படியாக இது கொங்கு மண்டல ஒரு கொங்கு மண்ணுடைய எழுத்தாளர் அப்படின்னு. இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன், நானும் கொங்கு தான், நானும் கொங்கு மண்ணை சேர்ந்தவன் தான். ஆனால் கொங்கு மண்டலம்னு நம்ம பொதுவாக சொல்கிறது வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரே இதாக பார்த்துட முடியாது. ஒரு இந்த எங்களுடைய நிலப்பரப்பும் பாமுகோமும் இவங்களுடைய வெங்குட்டுவன் இவங்களுடைய நிலப்பரப்பும் முற்றிலும் வேறானது, முற்றிலும் வேறுபட்டது. எங்களுடைய நிலப்பரப்பு பார்த்தா பசுமையானது, ஒரு பக்கம் மலைகள், இன்னொரு பக்கம் வயல்வெளிகளால் ஆற்று பாசனத்தால் ஆனது. இது பார்த்தா முழுக்க முழுக்க மானாவரி, அதுக்கடுத்து வந்து கிணற்று பாசனம், இது சார்ந்த ஏரி பாசனம் சார்ந்த ஒரு ஒரு நிலம் தான் இது. ஸோ இது வந்து ஒரு புஞ்சை நிலம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை இப்போது திருப்பூருடைய ஒரு நவீன வாழ்க்கை சூழல் சார்ந்து தான் இந்த கதை வந்து இயங்குது. இப்போ முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, வெங்குட்டவனுடைய ஒரு படைப்புலகத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம மூணு எழுத்தாளர்களையும் நான் வந்து சொன்னேன். முதல்ல பாமுகோமு, காசி சிவகுமார், என் ஸ்ரீராம், இந்த மூணு எழுத்தாளர்கள். எனக்கு உங்களை நிறையா எழுத்தாளர் இருக்காங்க, ஆனால் இந்த மூணு பேரும் எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும். இதில் இந்த மூணு பேருமே தனித்துவமானவர்கள், மூணு பேருக்குமே வெவ்வேறு பட்ட மொழி இருக்குது. இப்போ கசி சிவகுமார்கிட்ட பார்த்தா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அப்பட்டமான ஒரு பகடியும் இருக்கும், ஒரு நுணுக்கமான ஒரு பகடியும் இருக்கும். அதே மாதிரி வாமுகோமுகிட்ட வந்து தொட்டடம்புக்கெல்லாம் வந்து ஒரு பகடியாகவும் நகைச்சுவையாக இருந்தால் இருக்கும். என் ஸ்ரீராம் வந்து இதில் கொஞ்சம் வேறுபட்டவர். அவர் என்னென்னா ஒரு ஆழத்தை நோக்கி செல்ல ரொம்ப ரொம்ப விவரணைகளுக்கு ஒரு ஒரு சூழலை, ஒரு காட்சியை விவரிக்கிறது, ஒரு இடத்தை விவரிக்கிறது, இந்த மாதிரியான விவரணைகளுக்கும் அந்த சூழலுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீர். என் ஸ்ரீராம் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப குறைவாக தள்ளியிருக்கார். கசி சிவகுமார் வாமுகமோடையால் ஒப்பிடும்பொழுது வந்து என் ஸ்ரீராம் வந்து மிக மிக குறைவாக தள்ளியிருக்கார். ஆனால் அவருடைய எழுத்துடைய வீரியம் வந்து அந்தளவுக்கு முக்கியம். காரணம் என்னென்னா, அவர் வந்து அந்த மண்ணையும் அந்த சூழலையும் அந்தளவுக்கு பதிவு பண்ணியிருக்கார். இந்த மூணு பேருடைய தாக்கமுமே நம்ம சு.வெங்குட்டுவன்கிட்ட இருக்குது. இந்த மூணு பேருடைய தாக்கமும் இவர்களுடைய தொடர்ச்சியாகவும் சு.வெங்குட்டுவன் இருக்கார். இப்போது இன்றைய கொங்கு இவர் எழுத வந்து ஒரு 15 ஆண்டுகாலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இவருடைய முதல் தொகுப்பு இப்போ தான் வெளியே வருது. இப்போ இந்த தலைமுறைக்கு ஒரு அடுத்த தலைமுறை எழுத்தாளராக, அதாவது பாமுகோமு, காசி சிவகுமார் இந்த மாதிரியான தலைமுறைக்கான அடுத்த தலைமுறை எழுத்தாளராக அந்த வரிசையில் வந்து வெங்குட்டுவன் வராரு. இது இவருடைய முதல் தொகுப்பாக இருந்தாலும் ஒரு முதல் தொகுப்புலேயே வந்து ஒரு முக்கியமான கதைகளை வந்து அவர் எழுதியிருக்கார். வெங்குட்டுவன் வந்து கவிதைகள், இந்த யாழினி படித்த இந்த கவிதை வந்து ஆனந்தவடனில் வந்தது. ஆனந்தவடனில் வந்து அந்த கவிதை வந்து நல்லா பேர் வந்துச்சு. அதற்கடுத்து ஒரு சிறுகதை ஆசிரியராக ரொம்ப சூழலில் கவனிக்கப்பட்டதுன்னு பார்த்தா ஆர்எக்ஸ்னு ஒரு கதை, அந்த கதை தான் சிறுகதை ஆசிரியராக ரொம்ப கவனிக்கப்பட்டார். இப்போ நம்ம சமீபத்தில் கூட வந்து ஒரு முகநூலில் ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று நடந்தது. இது இசைவு சிறுகதை குறித்தின ஒரு சர்ச்சை ஒன்று நடந்தது. ஒரு இதை பற்றின மாற்று கருத்துக்கள்லாம் இருந்தது. இப்போ ஆர்எக்ஸ் கதை வந்து கிட்டத்தட்ட இசைவு தான், இசைவு கதைகள்றதுக்கான ஒரு அதை அப்படியே ரிவர்ஸ் வெர்ஷன். அது இசைவு கதையுடைய ஒரு ரிவர்ஸ் வெர்ஷன். அது உறவு மீறல் பற்றி நம்ம தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு வரோம். இப்போது இசைவு சிறுகதையிலிருந்து இசைவு சிறுகதை வந்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டது, அதில் மாற்றுகிறது நிறைய இருக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து அந்த ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நுட்பம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விமர்சனம் வந்து முக்கியமாக அந்த கதையில் பார்க்க முடிஞ்சது, இசையில், இசைவு சிறுகதையில். ஆனால் இந்த ஆர்எக்ஸ் கதை வந்து பெரும்பாலும் பெருவரையாக கவனிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து அதோடைய நுட்பம் தான்.
காரணம் என்னென்னா, பொதுவாகவே வந்து ஒரு ஆண் பெண் உறவு பற்றி பேசுவதில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது அதில் தான் ஈடுபாடு அதிகமாக இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தா ராஜேந்திர சோழன் வந்து ஒரு மகத்தான ஆளுமை அவர். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி இந்த இசைவு கதை மூலமாக தான் இன்றைக்கி பல விதத்துக்கு தெரிய வந்து வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய புற்றுள்ளுறையும் பாம்புகள் கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு யாரும் கொந்தளிக்கலையே, அதை பற்றியெல்லாம் ரொம்ப முக்கியமான கதை முன்னிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் அந்தளவுக்கு நுணுக்கமானலாம் தேவையில்லை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக அது. ஸோ அப்போ அந்த உறவில் வந்து ஓ மாமியார் உடையவா அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு கிளுகிழப்பு அந்த விஷயங்கள் தான். இப்போ இதுவுமே ஆர்க்ஸ் கதையுமே வந்து அந்த புள்ளியில் தான் தொடங்குது. அந்த கதையோட விஷயம் என்னென்னா வந்து ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாரு அப்படி. இது அது அவங்களோட விஷயம்னா ஒரு பெண்ணை நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உறவு சார்ந்து அவங்க வந்து அதில் க்யூரியஸாக இருக்க ஒன்றும் இல்லை. அப்படியா, நல்ல விஷயம்ப்பா, நல்லா இருப்பா அப்படின்னு திறந்துருவாங்க. அதுக்கப்புறமேல என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா, ஓ சரியா, அதில் ஒரு கிளிகளு அது வேறு. அது வந்து அது அவன் வீடு கட்டினானா முடிஞ்சா, ஓ கடனில் விழுந்துட்டானா, நல்ல விஷயம். அது அது அந்த ஜானர் வேறு, இந்த விஷயங்கள் வேறு. ஒரு உறவு வந்து ஒரு மீறிய இந்த சமூக கட்டமைப்புக்கு மீறிய ஒரு உறவில் வந்து ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அதை பற்றின காஷிப்ஸ் பேசுகிறதுல வந்து எல்லாருக்குமே ஒரு க்யூரியஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனமைப்பு வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த பொண்ணுக்கும் உனக்கும், ஏன்னா பள்ளிக்கூடத்துலேருந்தே இப்படி தான் வரும். நம்ம வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே நான் என்னுடைய பள்ளிக்காலத்துலாம் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலே உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இப்படியான ஒரு சூழல் இருந்து வரக்கூடிய நம்ம சூழலில் வந்து இந்த ஆர்எக்ஸ் கதையை தொடங்குகிற புள்ளியே வந்து என்னென்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாகனம் அது. அந்த ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடாலே வந்து அடைமொழியாக சேர்க்கப்பட்ட ஒரு பழனிசாமி தான். இங்கேயும் பழனிசாமி வந்துடுறாங்க, கதை முழுவதும் பழனிசாமி தான். ஏன்னா வாமுக்கோமுடைய கதைகள் வந்து வாமுக்கோமு வந்து தன்னை பழனிசாமியை முன்னிறுத்திட்டார். வாமுக்கோமு கதையில் வரக்கூடிய பழனிசாமி வந்து வாமுக்கோமு தான். இந்த கதையில் அவன் முழுவதும் நிறைந்திருக்கிறதும் எங்கிட்டும் தான். ஆனால் என்னென்ன இந்த பழனிசாமி ஏன்டா விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாமுக்கோமுட்டியை ஃபோன் போட்டு கூட கேட்டேன். அடுத்து வெங்குட்டு வண்டி கேட்கலான் இருக்கேன், ஏன் வேற இல்லையா கொங்குமணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த ஆர்எக்ஸ் பழனிசாமி மாம்சம் பற்றி தான் அந்த கதை வந்து அவர் போகுது. அவர் வந்து இந்த ஒன்றா வேலை செய்யும் பொழுது வந்து அவருக்கு வந்து ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து ஃப்ரீயாக ஃபோனை கொடுத்த பிறகு வந்து உருவான ஒரு தொடர்பு அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு காலகட்டம் வந்து பதிவு செய்யப்படுது. ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள் உருவான பிறகு ஒரு உறவு எப்படி வேணால் இப்போ அதுவரையும் வந்து ஒரு எல்லைகளுக்கு உட்பட்டிருந்தது, ஒரு எல்லைகள் தாண்டது, ஒரு ராங் கால் மூலமாக இது. இன்றைக்கி அது வந்து ஒரு ஃபேஸ்புக் மூலமாக மெசேஞ்சர் மூலமாக அது எப்படி வேணால் மாறலாம். ஸோ இந்த சூழலை வந்து அந்த அப்படி ஒரு உறவுக்குள்ளே இவர் இருக்காரு அப்படின்றத பற்றி விசாரிக்கும் போது வந்து சரி யார் அதுன்ற கேள்விக்கு வந்து அவர் பதிலே சொல்ல கிடையாது. ஆனால் அதுக்கடுத்து வந்து நான் பார்த்துட்டேன், அது வந்து கொஞ்சம் ஒரு வயசான டிக்கெட் அது, போய் வந்து ஏதோ ஒரு பிடிச்சதான் பிடிச்சோம், ஒரு குதிரை கும்பா பிடிச்சதுதான் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து ஒரு பாலியல் சார்ந்த உரையாடல்கள் தான். இந்த நீங்கள் நம்ம வந்து இலக்கியத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து இதை இந்த என்னது பாடி ஷேமிங்கு இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இலக்கியன்றது அது அதோடைய நுட்பங்களோட அதோடைய விஷயங்களோட தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல ஒரு குதிரைக்குமா பிடிச்சிருக்கேன், அது அது கொடுத்ததை விட பரவாயில்ல, போய் இதை பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த நினைவுகளிலிருந்து. அப்போது அந்த சூழலை வந்து ஒரு புகைப்படம் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. மறுபடியும் அதே பிரச்சனை தான், எல்லா கதையிலையுமே இருக்குது அந்த பிரச்சனை. கல்யாணம் ஆகலை, ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அடுத்து வரேன் நான் ஏன்னா வந்து அப்போது கேட்கும்போது என் குழந்தைய ஒன்றது கல்யாணம் பண்ணிக்கிறியா ஒரு டேவஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காட்டும் போது தான் அங்கே தான் அந்த கதையுடைய ஒரு அதிர்ச்சியே இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் படிச்சுக்கிங்க, படித்து புரிஞ்சுக்கிங்க. ஸோ அந்த கதையில் இருந்தது அந்த இறுதி என்ன, அந்த இறுதி முடிவு தான். ஒரு சிறுகதையுடைய ஒரு வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது அதோடைய பேட்டர்ன் அது என்னென்னு சொல்லலாம். என்னென்னா அது வந்து ஒரு கணத்தை கவிதைன்றது ஒரு தருணத்தை மட்டுமே தருணத்துடைய ஒரு உச்சத்தை தொட்டால் போதும். ஆனால் சிறுகதை என்னென்னா ஒரு களத்தில் அதோடைய முடிச்சு அது ஒரு வாசகனுடைய யூகங்களை தகர்க்கக்கூடியது. ஆனால் அந்த வடிவங்களையும் நம்ம கடந்துட்டோம், இருந்தாலும் சிறுகதையுடைய அடிப்படை இதாக தான் இருந்தது.
ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அந்த கதையுடைய முடிவு தரக்கூடிய அதிர்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வெங்கட்டவனுடைய சிறுகதையை வந்து கவனிக்க வச்சுது. இருந்தாலுமே இந்த தொகுப்புலேயே வந்திருக்கக்கூடிய எல்லா கதைகளையுமே ஆர்எக்ஸ் கதை தான் வந்து ரொம்ப ரொம்ப பேசப்பட்டுச்சு. அது வந்து நடுகளில் தான் வெளியாச்சு. பொதுவாக பார்த்தா இப்போ கொங்கு மண் சார்ந்து ஒரு என்ன சிக்கல் இருக்குன்னா வந்து பொண்ணு தர மாட்டாங்க, பொண்ணு இல்லை அங்கே. ஏன் வந்து வெங்கட்டவன் புலம்பிகிட்டு இருக்காரு அப்படின்னா வந்து வெங்கட்டவனுடைய கதைகளில், ஏன்னா வெங்கட்டவன் வந்து முன்னிறுத்திருக்கிறது இந்த தொகுப்பில் தன்னுடைய வாழ்க்கையை தான் முன்னிறுத்திருக்காரு அவர். என்னென்னா அவருடைய அது அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அவர் சந்திச்சு தான் நிறையா வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சனில் இருக்குது அந்த கதைகள் எல்லாமே. பார்த்தா கொங்கு மண்டலத்துக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாமே இருக்கும். அதான் தோட்டங்காடு இருக்குதுன்னு சொல்கிற அந்த இடமே கொஞ்சம் அதிர்ச்சி தான், ஏன்னா தோட்டங்காடு இருக்கிறவங்களாம் பொண்ணு தரதில்லை. இங்கே எங்கள் ஏரியா கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் வேறு, இவங்க பரவாயில்ல தோட்டங்காடு இருக்கவனு பொண்ணு தராங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களாம் வந்து இந்தியாவில் இருந்தாலே பொண்ணு தர மாட்டாங்க, ஒன்லி யூஎஸ்ஏ யூகே இந்த லெவல் தான் டீலிங்கு. ஸோ அதனால் வந்து இவருடைய ஏரியா வந்து ஒரு விதத்தில் வந்து எங்கள் ஏரியாவோட ஒப்பிடும் பொழுது நல்லா இதாகப்படுது. அப்போது அந்த இவர் வந்து சிறுகதை எழுத வருகிறவர்கள் முதலில் வந்து அந்த கதைகள் வந்து இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நம்ம முன்னிப்போம். நம்மளுடைய நம்ம பார்த்த வாழ்க்கை என்ன, நம்மளை பாதித்த மனிதர்கள் யார், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இதுதான் முதல்ல எழுத வருகிற ஒரு எழுத்தாளன் வந்து தன் எழுத்தாளனாக நிறுவுறதுக்கு எழுதப்படக்கூடிய கதைகள் வந்து நம்மளுடைய வாழ்வியல் அனுபவம் சார்ந்த ஒரு உண்மை கதைகளாக தான் இருக்கும். அது பெரும்பாலும் எல்லாருடைய அறிமுகங்களும் அப்படி தான் இருக்கும். ஸோ வெங்கட்டவன் முழுவதும் வந்து இந்த கதைகள் எதுவுமே வந்து இட்டு கட்டப்பட்டது ஒரு முழுக்க கற்பனை கிடையாது, ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அதை கதையாக புனையிறது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னாலும் இதை தாண்டி போகணும். இந்த தனக்கு உட்பட்ட எல்லைகளை தாண்டி போகிறதுன்றது அது அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்குது. ஆனால் தனக்கு தெரிந்த வாழ்க்கைக்கு உட்பட்டே வந்து அதனுடைய இதுகளை வளர்த்துட்டு போகிற அந்த சென்ஸு அதுவும் இருக்கலாம். அது அதான் அதில் இலக்கியத்தில் வந்து எல்லாத்துக்குமான இடம் இருக்க மாதிரி இது வந்து ஒரு இயல்புவாத தன்மை கொண்ட ஒரு எழுத்துன்னு நம்ம வந்து சொல்லலாம், இல்லைனா யதார்த்தவாதம் சொல்லலாம், என்னென்னு தெரியல. இது வந்து கோட்பாட்டாளர் தான் முடிவு பண்ணும். அதில் எனக்கு இதை பற்றி நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. அதான் ஆர்எக்ஸ் கதை. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அதான் சொன்னேன், பொண்ணு கொடுக்குற அந்த பஞ்சாயத்து என்னன்னா வந்து குறிப்பாக வந்து இவர் திரும்ப திரும்ப அதை மெயின் பண்ணியிருக்காரு. அது வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. வெள்ளாளக்க ஒன்றிய கம்யூனிட்டி அப்படின்னு வந்து தான் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து டாமினண்ட்டான ஒரு கம்யூனிட்டி. அது அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து கொஞ்சம் இந்த விவசாயம் பண்ணி வேளாளர் அதான் வேளாண்மையை செய்யக்கூடிய ஒரு சமூகம். அது விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் என்ன உருவாக இருக்குன்னா தானாவதியை அதை அடிப்படையாக வச்சது அந்த நாவல் தான். அது தானாவதின்ற ஒரு நாவல் வந்து கொங்கு மண்ணில் இருக்கக்கூடிய கல்யாண திருமண சிக்கல்களை வச்சு. ஸோ இன்றைக்கி குறிப்பாக வெள்ளாளக்க ஒன்ற கம்யூனிட்டின்னு கிடையாது, கொங்கு மண்டலத்தில் நிறைய பேர் வந்து நான் கண்முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நண்பர் வந்து ஒரு எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தார். எல்ஐசி ஏஜெண்ட்டாக வந்து கடைக்கு வந்துட்டு போவார், நண்பருடைய கடைக்கு வந்துட்டு போவார். அவர் வந்து டக்கின்லாம் பண்ணிட்டு நல்லா ப்ரொஃபஷனலாக இருப்பார். அப்படியே ஆள் வந்து அப்படியே வந்து இறங்குவார், அந்த எல்ஐசி ஏஜெண்ட்லாம் எப்படி இருப்பாங்க, கையில் ஒரு பேக் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்தார். அவரை பார்த்து பேசுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஒரு மூன்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு நான் மறுபடியும் என் ஊருக்கு போனப்போ பார்க்குறேன், வந்து ஒருத்தர் வராது இங்கே இவர் எங்கேயே பார்த்துருக்கானே அப்படின்னு பார்க்கும்போது லுங்கி கட்டிட்டு அப்படியே சட்டையை போட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. அப்புறம் அதாவது நம்ம ஒருத்தங்களை வந்து இப்படி ப்ரொஃபஷனலாக பார்த்து திடீர்னு இப்படி பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி இருக்கும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் ஆளே அப்படின்னாரு. இல்லை என்ன ஏஜெண்டாக இருந்தீங்களேன்னா ஐயா அந்த ஆளையில விட்டேன் அப்படின்னாரு. ஏன் விட்டீங்க அப்படின்னா, இல்லை காட்டில் விவசாயம் பண்ணால் யாரும் பொண்ணு தர மாட்டேன்னா ஏன் அதான் போய் அதுக்காக ஒரு வேலையில் சேர்ந்தேன், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு கதை தான் இது. வந்து இது மாதிரி வந்து கொங்கு சார்ந்த திருமணம் சார்ந்த சிக்கல்களை பற்றி தனியாக இன்னும் விரிவாக பேசுறதுக்கு நிறையா இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இந்த எல்லா கதைகள்லையும் வந்து வெங்கட்டவன் கொந்தளிச்சிருக்காருன்னா அவருடைய அந்த கொந்தளிப்புக்கான நியாயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில கதைகள், இப்போ குடிக்கிணறு கதையை பற்றி எடுத்துக்கலாம். இப்போ குடிக்கிணறு கதையை பார்த்தா எப்போவுமே ஒரு துக்க வீடு அப்படின்னாலே அங்கே நினைவை மீட்டல் எடுக்கிறது, அந்த யார் சாக போகிறாங்களோ அவங்கள பற்றின நினைவுகளை வந்து மறுபடியும் ஒரு நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்ஸை வந்து நம்ம உள்ளிருந்து எடுத்து பார்க்குறது, இதுதான் வந்து வழக்கமான ஒரு பேட்டர்ன். அது அதுதான் இவரும் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு அப்பச்சி அப்படின்ற வார்த்தை எல்லாப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பச்சி அப்படி அப்பச்சி அம்மச்சி
ஆமாம் அதெல்லாம் வந்து தாத்தா பாட்டி வந்து அங்கெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அப்பச்சியுடைய நினைவுகளை பற்றி பேசும்பொழுது வந்து அதை இப்போ இவங்க குறிப்பிட்ட மாதிரி தான், ஒரு மனுஷன் வந்து ஏன் வந்து பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இது இதெல்லாம் கல்யாணம் குழந்தை குட்டின்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறான்னா அவன் ஐயா அனாதையாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நேர்முரணான ஒரு விஷயம். ஏன்னா அப்பச்சி வந்து அதை தனிமையை விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒருத்தர். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லப்படக்கூடியது நம்மளுடைய மதங்களாகட்டும் நம்மளுடைய நம்பிக்கை வழிபாடுகள் எல்லாமே எல்லாத்து நம்மளுடைய உறவுகள் ஆண் பெண் காதல் உறவு எல்லாத்துக்கும் அடிப்படையாக விளங்குறது என்னென்னா இங்கே வந்து தனிமை. இந்த உலகமே எதை கண்டு அச்சப்படுதுன்னா தனிமையை கண்டு அச்சப்படுது. ஸோ இந்த உறவுகள் இந்த பிணைப்பு இந்த கட்டமைப்பு இது எல்லாமே உருவாக்கப்பட்டது என்னென்னா மனிதனுடைய தனிமைக்கு எதிரானது தான். தனிமையை வந்து ஒரு மனிதன் தனிமையில் இருக்கக்கூடாதுன்னு தான். அப்போ அந்த இடத்துல வந்து இவர் வைக்கக்கூடிய அந்த கருத்து வந்து அதற்கு நேர்முரணாக இருக்குது. அந்த குடிக்கிணறு கதையை வந்து அந்த குடிக்கிணறோரே வந்து அவர் ஒரு ஒப்பீடு செய்கிறார். அவருடைய அவர் அப்பிச்சி பிறந்தானே அது அந்த கேஜிஎஃப் மாதிரி தான், அந்த தங்கச்சொருங்க பிறந்த அன்னைக்கு அவனை பிறக்கிறான் மாதிரி தான் வந்து அந்த கிணறு எப்போ தோண்டப்பட்டது அவருக்கு வந்து அப்பச்சிக்கு வந்து வயசு என்னன்னு கேட்பான். வயசு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆனால் நான் பிறந்த அன்றைக்கி தான் இந்த கிணறு தோண்டினாங்கன்னு சொல்லும்போது வந்து போய் தேடி பார்க்கும்போது வந்து எதாவது கல்வெட்டு கல்வெட்டு இருக்கானெலாம் போய் தேடி பார்ப்போம். ஊர் கிணறுல எல்லாம் கல்வெட்டுலாம் இருக்குது பெருசாக இருக்காது. அப்போது அந்த கிணறு வந்து நாலடையில் பார்த்தா வந்து உள்ளுக்குள்ளே அழுக்காகி ஒரு வழக்கொழிந்து போயிருக்கும், யாரும் பயன்படுத்தாத ஒரு இதாக போயிருக்கும். ஸோ அதை அப்பச்சொடி வாழ்க்கையோடு தான் அதை வந்து தொடர்புபடுத்தி தான் அதை வந்து பண்ணியிருப்பார். அது மாதிரி தான் நிறையா இந்த இது வந்து டைட்டில் பார்க்குறக்கா தான் வேறு ஒன்றும் இல்லை. கடன் மீண்டார் நெஞ்சம், கடன் மீண்டார் நெஞ்சம் வந்து என்னை கேட்டால் வந்து ஒரு தெளிவாக எழுதப்பட்ட ஒரு கதை அது. ரொம்ப அதாவது இந்த எங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டுக்கீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியாக ஒரு 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 குடியானவனுடைய குடியானவன் என்றைக்கு தன்னுடைய இடத்தை விட்டுட்டு அவன் வந்து இன்னொரு தொழிலை நோக்கி நகர்றான், அப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, விவசாய சிக்கல்களை பற்றி பேசுகிறதுன்றது. இப்போ இவங்களுக்கு வந்து திருப்பூர் பனியன் கம்பெனி இருக்குது. இப்போ எங்கள் பகுதியிலலாம் பார்த்தா 100 நாள் வேலை திட்டத்தை வந்து அது வந்து ஒரு விவசாயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்குள்ளே தெளிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ திருப்பூர் அதில் ஒரு அந்த கதையில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இவன் தோற்று போகிற அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. இது விவசாயம் சம்மந்தமாக பார்க்கும் பொழுது ஒரு அதனுடைய தோல்விகளை பற்றி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அந்த கூலிகள் ஏன் வந்து திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு போகிறாங்கன்னா அங்கே மரியாதையாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்னென்னா வந்து ஒரு தோட்ட பணிகளில் வந்து அவர்களுக்கு மரியாதை இல்லை, உரிய மரியாதை இல்லை. காரணம் என்னென்னா மாதாரின்னு ஒரு வார்த்தை உள்ளே இருக்குது அந்த கதைக்குள்ளே. மாதாரின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா வந்து அருந்ததியர்கள், அருந்ததியர்கள், சக்கிலியர்கள் இப்படியாக பல பேர் அழைக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு வந்து மாதாரிகள்னு பேர் உண்டு. அந்த மாதாரிகள் தான் வந்து அவர்கள் அந்த பட்டியலினத்திலேயே வந்து மிக மிக ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி தான் வந்து அருந்ததியர் சமூகம். அந்த சமூகத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள் இடஒதுக்கீடோட நம்ம கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்து அவங்க தான் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவர்கள் தான் வந்து விவசாய கூலிகளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு விவசாய நிலத்துக்கு வரும்பொழுது வந்து அங்கே உரிய மரியாதை கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. என்னென்னா வந்து டே வாடா மாதையா அப்படின்னு இப்படி தான் இருக்கும். ஒரு இந்த வயது பாரபட்சமின்றி நடத்தக்கூடிய ஒரு முறை இருக்கும். ஆனால் ஒரு பனியன் கம்பெனியில் வந்து ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து போடுறாரு. இன்னொன்று அதுக்கடுத்து வந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா ஃபேன் காற்றுல ஏசி காற்றுல வந்து உள்ளே வேலை பார்க்குறதும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஒரு விவசாயத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தா வந்து உங்களுக்கு எல்லா நாளும் வேலை கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்குறத வந்து இப்போது இந்த வருஷம் வெங்காயம் நல்லா விலை போயிருக்கு அப்படின்ற போது அதை மறுபடியும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணும்போது அது வந்து கிடைக்காது. இந்த மாதிரியான சிக்கல்களை பற்றியெல்லாம் அவர் வந்து அவர் பேசிகிட்டு வரும்போது அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு ஹோப் இருக்குதுன்னு அவர் நம்புகிற இடத்துல வந்து அவர் அது ஹோப் இல்லாமல் போகும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. ஒருத்த வந்து ஒரு பெரிய கனவோடு வந்து நான் வந்து என்னுடைய இடத்துல வந்து கிணற்றை நான் தோண்டி காட்டுறேன். அந்த கதையுடைய ஒரு அடிப்படை என்னென்னா வந்து நான் கிணத்தை வந்து நான் தோண்டி காட்டுறேன். சின்ன வயசில் வந்து அதை விவரிச்ச இடம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் வந்து நம்ம அதெல்லாம் என்ன நம்ம எல்லாருமே விளையாடி இருப்போம்னு நினைக்கிறேன். நீங்களாம் அந்த சின்ன வயசில் கிணறு மாதிரி ஒன்று தோண்டி சும்மா
குழியை தோண்டி இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நல்லா பாத்தியெல்லாம் போட்டு ஒரு சின்ன செட்டப் ஒரு மினியேச்சர்லாம் ரெடி பண்ணி அதில் தண்ணியை ஊற்றி அதை அப்படியே பாஞ்சு போகிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுற விளையாட்டுலாம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்க மானாவரி அந்த பூமி அது வந்து மழை பெஞ்சத்தான் இருந்தபோது வந்து கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க சொல்லிகிட்டு இருக்கான் இந்த கேரக்டர். அப்போது அவங்க அப்பா வந்து கல்யாணம் முடிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதன் பிறகு வந்து அந்த 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 கிணறு வெட்டி நான் ஒரு விவசாயியாக மாறுறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறவன் எந்த சூழலில் அப்படி தள்ளப்படுறான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தோல்வி தான் அது அவனுடைய ஒரு தோல்வி. அப்போ அந்த 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 ஒரு தோல்வி தான் உதாரணம். அப்போ அது அந்த சமூகத்தை வந்து ஒரு விவசாயத்துலேருந்து அந்த உற்பத்தியிலேருந்து அவங்களை நோக்கி ஒரு கூலி ஆட்களாக அவர்களை வந்து தள்ளுது. ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பனியன் தொழிற்சாலை சார்ந்து வந்து வாழ்கிற ஒரு மனிதனாக அவன் மாறி அவன் எக்கனாமிக்கலாக வந்து அவன் ஜெயிச்சிட்டான். எக்கனாமிக்கலாக வந்து அவன் இருக்கக்கூடிய கடன்களையும் அழைச்சிட்டு ஆனால் இடத்த விற்று அவனுடைய இதெல்லாத்தையுமே வந்து அவன் வந்து அந்த இயக்கம் அவனுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதோடைய வெளிப்பாடு தான் வந்து என்னென்னா பொண்ணு கேட்க போகிற இடத்துல வந்து இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் போது வந்து அது இல்லாமல் போச்சு அப்படின்ற அந்த விஷயம் இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா இளஞ்சூடான நீர், அதுதான் இளஞ்சூடான நீரில் வந்து பார்த்தா இந்த ஆமை பற்றி, ஆமையை வந்து இளஞ்சூடான நீரில் வந்து ஆமை வந்து நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா அந்த அந்த குளிர்ச்சி போக அந்த அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் வந்து அது கொஞ்சம் நீந்திட்டுருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி கொந்தளிக்க ஆரம்பிச்சதுன்னா ஆமை வந்து அப்படி தான் கொள்ளுவாங்க. ஆமையை கொள்றதுக்கு வந்து நல்லா சூடான இதில் போடும்போது அந்த ஓடு தனியாக பிரியறதுக்காக அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் சுடக்கூட செய்வாங்க. இவர் இப்படி சொல்கிறாரு ஆமையை சுடக்கூட செய்வாங்க. இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் பார்த்து சாப்பிட்ட அனுபவங்கள் உண்டு. அந்த இதில் வந்து அந்த இதில் வந்து இவருடைய ஒரு வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு ஈகோ ஒரு ஆணுடைய அகந்தைன்னு சொல்கிறத விட அவனுடைய ஒரு முனைப்பு ஒரு அதான் ஒரு அவன் அதை தட்டும் போது என்ன ஆகும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து அவமானப்படுத்தப்படுறீங்க அப்படின்னு அது யார் முன்னாடி தன்னுடைய மனைவி முன்னாடி ஒரு குடும்பமே சேர்ந்து குடும்பமானா நீங்கள்லாம் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குள்ள இருக்கும். அதாவது அந்த கதையுடைய நீங்கள் அந்த கதையை படிச்சிங்கன்னா தெரியும் அவர் வந்து ஒரு புல்லட் ஓட்டத்தில்லைன்றதுக்காக அவமானப்படுத்தப்படுறாரு. அதாவது வந்து புல்லட் அவருக்கு வந்து புல்லட் ஓட்டத்துக்கு சிறிய அவருடைய சகலை அங்கே மனைவியுடைய அக்காவை கட்டினேன் சகலைகிட்ட வந்து சகலை எனக்கு கற்று தரீங்களா அப்படின்னே புல்லட் அந்த டீசல் புல்லட் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில அதோடைய டீசல் புல்லட் இன்றைக்கி வர ராயல் என்ஃபீல்டெல்லாம் கிடையாது இன்றைக்கி வர ராயல் என்ஃபீல்டெல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட்டு அது அந்த புல்லட்லாம் வந்து பார்த்தா அந்த ஒரு இது இருக்கும் அதை தூக்கி விட்டோம். ஆமாம் அதை தூக்கி விட்டு அதை ரெண்டு டைம் வந்து இது பஞ்ச் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் வந்து ஒரு வலுவான ஆட்கள் ஒரு அந்த இடத்துல வந்து புல்லட் வச்சுருந்தாலே வந்து வலுவான ஆள்றா அப்படின்ற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு புல்லட் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ட்ரை பண்ணுவார் இது இல்லை. அதுக்கப்புறமே பார்த்தா சரி ஓகே போய் தூங்கலை வாங்க நாளைக்கு காலைல பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே சரி இது உச்சாப்பலான் வந்து எந்திரிப்பார் வெளில பார்த்தா சரி நம்ம இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படி விடியக்குள்ளே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணுவார் ஆக மாட்டேங்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணுறமே ஆளி ஆகலையுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் காலைல வந்து சிம்பிளாக சொல்லுவார் அதாவது எல்லாம் சிறதாக மாப்பிள்ள சாவி போட்டால் தான் ஸ்டார்ட் ஆகுது சாவி ஏன்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படி சொல்லும்போது வந்து டோட்டலாக எல்லாம் இதாகி சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. யாருன்னா மனைவியுடைய அக்கா அப்புறம் மாமனார் மாமியார் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. இதனால் வெறுப்பான ஒரு மனுஷன் வந்து டிவிஎஸ் 50 எடுத்து முப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதை டிவிஎஸ் 50 தான் முப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ முப்பட்டு எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஆண்டுகள் வந்து மனைவியோட பேச்சுவார்த்தையும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி விட்டு வந்தவர் தான். அதுக்கப்புறம் திரும்பி எட்டி கூட பார்க்கல குழந்தை பிறந்துருச்சு அவருக்கு. ஆமாம் விட்டுட்டு போய் மனைவியை வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டு போயிட்டார் இவர் பாட்டுக்கு. இவர் போயிட்டு நல்லா சரக்கு இறக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அந்த ஒரு அந்த இடத்துல ஒரு ஈகோ முட்டி நிற்கிற இடம் ஒன்று தான் இருக்கும். அந்த 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 விடாப்பிடியாக அந்த ஈகோ வந்து அவர் பிடிச்சிட்டு இருப்பார். பிடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாருமே சொல்லி பார்த்துருப்பாங்க டேய் விடுறா அதெல்லாம் இயல்பு தானே ஒரு சொந்தத்துக்குள்ளே தானே இதெல்லாம் பெரிய அவமானம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏன்னா வாழ்க்கை வந்து இதை விட நம்மளை அவமானப்படுத்தும் நிறைய இடங்களில் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து எல்லாம் எது பேசிட்டு பார்ப்பாங்க எங்கேயும் வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கதையை வந்து அவன் தெரிஞ்சுக்குவான் முதல்ல தெரிஞ்சுக்கும் போது வந்து ஓ அப்படி யாருன்னு சொல்லிட்டு
அவர் மேலே ஒரு அது அந்த கதை தெரியறதுக்கு முன்னாடியே அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். நம்ம சில மனிதர்களை நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஆண்டுக்கானே சொல்கிறேன், ஒரு மரியாதையோ இல்லை ஏதோ ஒரு சிறப்பான கவனமோ ஒரு சில பேர் மேலே வரும். அவங்களுடைய ஆட்டிடியூட், அவர்களுடைய வெளிப்பாடு எதுவாக வேணால் இருக்கலாம், அது காரணம் அப்படியான ஒரு மனிதர் தான் அவர். அவரை பற்றின கதை தான் இது. இந்த நம்ம கேரக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சொல்லும் போது வந்து பார்த்தா அதுக்கடுத்து அவரை வந்து சந்திக்கும் போது அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி ஆறு நடிக்கிறாரு. அவர் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் இப்போ வைஃப் வராங்க, கிளம்பி போகிறோம். இந்த இடத்துல என்னென்னா வந்து எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ அங்கேயே அங்கேயே திரும்ப நான் அவமானப்பட்ட இடம் வந்து அவர் வந்து புல்லட் ஓட்டத்தரலேன்றது அவமானப்பட்டார். அந்த புல்லட்டில் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், மனைவியோட முறையீடு சேர்ந்துறாரு. ஆனால் அதே வந்து அந்த தன் அப்போ எங்கே தன்னுடைய ஈகோ வந்து சிதஞ்சு போச்சு, எங்கே எங்கே இதாச்சோ அது வந்து அதுக்கான ஒரு எதிர்வினையாக வந்து ஆற்றக்கூடிய ஒரு செயலாக தான் வந்து அந்த அவர் வண்டியை கிளப்புவார்னு நான் பார்த்தேன். ஆனால் கிளப்பில் அப்படியே வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஆறு அடித்தார் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல வந்து டோட்டலாக அந்த சிரிப்பெல்லாம் காணாமல் போய் ஒரு அந்த ஒரு புள்ள டோட்டிட்டு வரக்கூடிய ஒரு 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 ஆணுக்கான ஒரு தன்மைன்றதாக அவர் உணர்றாரு அப்படிங்கிற இடம் தான் அந்த கதையில் இருக்கும். அதுக்கடுத்து சில கதைகள் வந்து ஒரு ஒரு தொடக்க நிலை எழுத்தாளனாக அவர் கேட்ட விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காருன்ற மாதிரியான ஒரு இது தான். இப்போ எருமை நாயகம் கதையை எடுத்துக்கலாம். இப்போ எருமை நாயகம் கதை வந்து அவர் வந்து வெங்கட்டவன் வந்து இயல்பில் வந்து ஒரு ஜோதிடர். அவர் ஸோ அதனால தான் வந்து அவருக்கு வந்து இந்த ராசி மேலே இது இல்லை, இதை பற்றின குறிப்புகள்லாம் வரும். மீன ராசி வந்து சூரியனுக்கு சேர்ந்தது. ஆனால் ஏன் இப்போ வந்து பங்குனியில் வந்து மீனம், மீனம் வந்து சூரியனுக்கானது. ஆனால் ஏன் வந்து இப்போ வெயில் அடிக்குது அப்படின்றலாம் ஆராய்ச்சி பண்ணுவார். இப்போ ஆராய்ச்சி பண்ணிவிட்டு சரி ஓகே இப்போ வெயில் அடித்தா தான் வந்து கடலில் இருந்து ஆகி மழை வந்து வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்குகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே அவருடைய இயல்பில் வந்து ஒரு ஜோதிடராக இருக்கிறதால வந்து இந்த இதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த எருமை நாயகம் கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து அதுவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு ஒரு கதை தான் அது. அந்த கதையில் வந்து ஒரு ஒரு இரண்டு பெண்களுக்கான ஒரு ஒரு மோதல் தான் அந்த கதை. ஸோ பெண்களுக்கான இதே இல்லைன்னு அதாவது இது இருக்குது. அதான் இருக்குது, எல்லாம் இருக்குது அதான் இந்த கதையில் வந்து நடுவில் நின்றுக்கிட்டு. அப்போ அந்த இடத்துல என்னென்னா ஒரு அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனை சொகுசாக வளர்க்கக்கூடிய ஒரு மகனை வந்து இதே மறுபடியும் இதே பிரச்சனை தான் ரிப்பீட் ஆகுது. மெட்ராஸ் படத்தில் வர மாதிரி வந்து என் மகனுக்கு ஊரில் இல்லாத பணத்தை பார்ப்பேன்லாம் ட்ரை பண்ணாங்க, டே இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண வேலைக்கு ஆகாது, கடைசியில் வந்து இவன் இப்படியே கொந்தர வேண்டி வந்துருன்னு சொல்லிட்டு சரி கிடச்ச பொண்ணை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு வசதி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு பெண்ணை வந்து பிடிச்சிருவாங்க. அப்புறமேல வந்து முறைப்படி வந்து முதல்வர் வந்து நம்மளுடைய மாமியார் வீட்டில் நடக்கணுன்றதான் முதல்வரும்போது வந்து இந்த மாதிரி வீட்டில எல்லாம் என் பையன் தங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை அந்த ஒரு அவங்க அம்மா பிகு பண்ண போகும்போது அங்கே உருவாகிற ஒரு பிரச்சனை வந்து இதாகிடும். மறுபடியும் நான் வந்து இங்கெல்லாம் வரமாட்டேன், நான் மறு வீட்டுக்கு அழைக்கும் போது அங்கே அழைக்கும் போது நான் வந்து அங்கெல்லாம் வந்து வாழ மாட்டேன், எனக்கு அந்த சொகுசுலாம் எனக்கு வேணான்னு இவன் திரும்ப சொல்ல அது ஒரு மாமியார் மருமகள் கிளாஸ் தான் இது. ஸோ அந்த கிளாஸில் வந்து பார்த்தா இவன் நடுவில் இருப்பான், இவன் என்ன பண்ணுவான்னா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், அதுதான் எங்கள் பிரச்சனையாக இருந்திருக்கு. அது ஏன்னா காலங்காலமாக ஆண்கள்னால ஒன்றும் பண்ண முடியாது தான், ஒரு ஒரு மிக டெலிகேட்டான ஒரு பொசிஷன் தான். இருந்தாலும் வந்து அந்த பொண்ணுக்கு ஏன் இவன் வந்து கொஞ்சம் உடல் பருமனாக இப்படியெல்லாம் இருக்கிறதால தான் இப்படியான விஷயங்கள்லாமே இருக்கும், உனக்கு பொண்ணு கிடைக்காதக்கான காரணம்னு சொல்லப்படும். கல்யாணம் ஆயாச்சு, கல்யாணம் ஆகி ஆனால் பிரிஞ்சிருக்காங்க. அப்போது என்னடா இப்போது அந்த பொண்ணு கூட சார் ஐடியா இருக்கா அப்படின்னு பேசும்போது வந்து நான் அதுக்கு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், என் அவனும் இதே மாதிரி தான் இந்த சூரியனை பார்த்து வேண்டிக்கிட்டு இருப்பான், எப்படியாச்சும் வந்து என் பொண்டாட்டி கூட சேர்த்து வச்சிடறா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சூழலை வந்து பார்த்தா அவன் ஏன் ஒன்று விட்டு போனால் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தா இந்த எந்த காரணமும் இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அவன் வந்து ஒரு முதல்வர்களை வந்து கலவியின் போது வந்து ஒரு தோல்வி விட்டுருப்பான், அது அவனுடைய ஒரு தோல்வி விட்டு அந்த இடத்த வந்து குறிப்பிட்டு அவன் சொல்லுவான், அதனால் அவள் போகல இதனால் இதை போகல அப்படிங்கும்போது வந்து அப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு பெண்ணுடைய இதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் எய்டில் வந்து இந்த செக்ஸ் இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஆணுக்கு என்ன அடையாளம், ஒரு ஆணுடைய அடையாளம்னா இங்கே வந்து முன்னிறுத்தப்படுறது வந்து ஒரு காமம், இந்த கலவியில் அவனுடைய வீரியம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது தான், அதான் ஆண் தன்மை அப்படின்னு வந்து நிறுத்தப்படுது. ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணிடம் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை என்ன அப்படிங்கிற இடத்துல என்னென்னா வந்து அவன் பேசியிருக்கணும், அவன் எதுவுமே பேசலை,
அவன் எதுவுமே சொல்ல ஒரு ஒரு அந்த இடத்துல ஆதரவாக ஒரு 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 பொண்ணை நம்ம காதலிக்கிறோம், திருமணம் பண்ணிக்க போகிறோம், திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்ற போது வந்து ஒரு மனைவிக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அது 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 எல்லா பெண்ணுக்குள்ள எதிர்பார்ப்பு அது, அந்த கான்ட்ரவர்சி தான் அது. அந்த கான்ட்ரவர்சினால் முடிஞ்சு போனது இப்போ மறுபடியும் வந்து அவன் வந்து சரி அங்கே ஒரு வீட்டை பார்ப்பான், எருமையெல்லாம் வாங்கி இந்த மேட்டிங்க்கு விடுவாங்க, எருமையை மேட்டிங்க்கு தான் கூட்டு போகும்போது தான் இந்த இந்த டாபிக் நடக்கும். எருமையை மேட்டிங் கூட ஒரு வீட்டை பார்த்தா வந்து பார்த்தா அந்த பையன் வந்து பார்த்தா இவனோட குண்டாக இருப்பான், அந்த அவங்களுடைய அந்த மருமகளை பார்த்தா இவனுடைய மனைவியை விட அழகாக இருப்பான். என்னடா இது இவங்க ரெண்டு பேர் வந்து பயங்கரதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இது ஆவல் தாங்காது. அதுக்கப்புறம் எல்லாம் மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கூப்பிட்டு வரும்போது வந்து நீங்களும் வந்து ஒரு ஆண் கண்டு இது ஆண் எருமையை வந்து விற்க போகிறதா சொல்கிறீங்களா, அதை நானே வாங்கிக்கிறேன், நானும் மீட்டிங் விடுறேன், எனக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிபிலிட்டி நடந்தாலும் நடக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் எல்லா இது இந்த நம்பிக்கைகள் எல்லா எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் அதாவது அவன் அவனுக்கு இப்போ என்ன சூழல் முதல்ல வந்து அவனுக்கு இந்த இந்த உறவுடைய சிக்கல் என்னன்னே அவனுக்கு தெரியல, இந்த உறவுடைய சிக்கல் என்னன்னே அவனுக்கு புரியல. ஆனால் வந்து அவன் இன்னும் வந்து மனைவி என்னை தேடி வருவான்னு எப்படி வந்துடுவான்னு சொல்லிட்டு வந்து சூரியனெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி அப்படி அந்த சூழலை வந்து இப்போ ஏதோ ஒரு மனிதன் பற்றிக்கொள்ள வந்து ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அப்படி அந்த நம்பிக்கையை அவன் ஜோதிடம் இது எது வேணால் வந்து அவன் கையில் எடுத்துக்கலாம், அந்த கதை தான் அது. அதுக்கடுத்து வந்து இப்போ இந்த குடிக்கிணறு கதை கதையிலே பார்த்தீங்கன்னா சில கிராமத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் சில கதைகள் சொல்லப்படும், ஒரு ஒரு பயமுறுத்தக்கூடிய சில கதைகள்லாம் சொல்லப்படும், பேய் கதைகள் மாதிரி வந்து நிறைய கதைகள் சொல்லப்படும். இதில் வந்து இந்த குடிக்கிணறுல வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அந்த கதை வந்து எனக்கு அதை நான் படிக்கும்போது கேட்ட கதை, அது நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் கேட்ட கதை, அது ரொம்ப எக்ஸாக்டாக அது வந்து பதிவாயிருந்தது. வங்குநரி வந்து பால் மடியை ஆட்டுடைய பால் மடியை கடிச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த இது வந்து நான் என்னுடைய பள்ளிப்ப என்னுடைய பாலிய காலத்தில் நான் கேட்ட கதை இது. இப்போ அது அந்த வட்டாரத்தில் போக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை அது. அந்த வங்கநரி வந்துடும் வந்துச்சுன்னா வந்து ஆடு இருந்துச்சுன்னா நல்லா அந்த அந்த அப்போ குட்டியில் ஈன்ற ஆட்டு வந்து அதோடைய பால் மடி வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும், அது அதோடைய மடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமாடா, அதெல்லாம் வந்து நறுக்கி அது ரொம்ப பிடிக்குமாமா அப்படின்லாம் பேசிக்குவாங்க. ஸோ இந்த அந்த அந்த விஷயங்களை உள்ள பதிவாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த கதை முழுவதுமே இது மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த கதை முழுவதுமே வந்து நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு திருமணமாகாத ஒரு இளைஞனுடைய ஒரு இளைஞனாக இருந்து கொஞ்சம் இதான ஏன் வந்து நம்மளுடைய வெங்குட்டுவனுடைய ஒரு தனிப்பட்ட தனி நண்பர்ன்றதால வந்து எனக்கு வந்து அதை நான் வெங்குட்டுவனோட தான் நான் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்கிட்டேன், அதில் எந்த தவறும் கிடையாது. நம்மளே வந்து ஒரு கதை பிரதிய முன் நிற்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. அப்படியான இந்த இந்த கதை முழுவதுமே வந்து இந்த இடத்துல நான் ஏன் இவங்க மூணு பேரை முன்னோடியாக சொன்னேன் அப்படின்னா உண்மையை சொல்லப்போனால் கசி சிவகுமாருடைய ஒரு வெங்கட்டுவன் வந்து ஒரு மிக தீவிரமான வாசகன்ன்றதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிக அணுக்கமான உறவு கொண்ட ஒரு வெங்கட்டுவன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இப்போ ஒரு கசி சிவகுமாரட்டும் வாமுகுமாரட்டும் என்சிறுவன் அப்படி ஏன் இந்த மூணு உதாரணங்கள் சொன்னேன், ஏன்னா மற்றவர்கள் இருக்காங்க. இப்போ குங்குளம் வந்து பார்த்தா நிறைய பேர், இப்போ தேவி பாரதி இருக்கார், இப்போ எம் கோபாலகிருஷ்ணன் இருக்கார், இவங்களெல்லாம் நான் வந்து ஏன் குறிப்பிடாமல் வந்து இவங்க மூணு பேர் சொன்னால் வெங்கட்டுவனுடைய புனை உலகம் பேசுகிறது வந்து இவர்களுடைய இவர்கள்ட்ட இருந்தான வந்து அந்த தாக்கம் தான். பார்த்தா இந்த நிறைய இடங்களில் வந்து எனக்கு இந்த வாமகோமுடைய ஏன்னா நான் வந்து கசி சிவகுமாரையும் எம் ஸ்ரீராமையும் வாசித்த அளவுக்கு வாமகோமி வாசித்த அளவுக்கு வந்து அவங்கள வாசித்தது இல்லை, ஆனால் அதனால் வந்து எனக்கு நிறைய இடங்கள் வந்து ஒரு வாமகோமு வந்து இது பண்ணுற திரும்ப நினைவூட்டக்கூடிய விஷயமா இருந்தது. அதில் வந்து ஒரு கதை இந்த கதையுடைய முடிவுமே கூட வந்து ஒரு சின்ன கதை தான் இது. அது கயிறு கயிறு அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கதை தான் அது. அதனுடைய ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்னுடைய மனைவி வந்து களத்தில் வெறும் கயிறோட எல்லா நகையெல்லாம் அடமானத்தில் கிடக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒரு விவசாய வாழ்க்கைக்குள்ளே இதெல்லாம் ரொம்ப இயல்பானது, நகை அடமானத்துக்கு போகிறது அப்படின்லாம். அப்போது அடமானத்தில் கிடக்கிற நகையோட வெறும் கழுத்து வெறும் கயிறோட வந்து இருப்பா. அப்போ பார்த்தா இவன் போய் மனைவி போய் இவனுடைய முன்னாள் காதலிகிட்ட பேசிகிட்டு இருப்பான்,
இவன் அதை பார்த்து தலைமுறையாயிருவான். ஐயோ, ஒரு கோயில் கோயிலுக்கு வந்த டைமில் வந்து இப்போ அவன் என்ன நினச்சிருப்பா, வந்து நல்ல வேலை இவனை கட்டாமட்டது நல்லதாக போச்சு, இப்போ பாரு வெறும் கையோடு வந்து நிற்கிறான், நம்மளும் இப்படி தான் நின்றுப்போம் அப்படின்னு நம்மளை இது கேவலமாக நினைப்பாளோ. ஏன்னா எல்லா ஆண்களுக்குமே அந்த ஒரு ஒரு இது இருக்கும், தன்னுடைய முன்னாள் காதலி வந்து முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டணும்டா அப்படின்ற மாதிரி நரம்பு படைக்க அதெல்லாம் இருக்கும். அதாவது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஆகணும் அவமானப்பட்டாலும் ஒரு காதலி முன்னாடியோ, அது முன்னாள் காதலியாக இருந்தாலும் சரி இன்னால் காதலியாக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி மட்டும் வாழ்க்கையில் அவமானமே பட்டக்கூடாது அப்படின்றதுல வந்து ஒரு ஒரு உறுதி இருக்கும். அந்த உறுதியில் வந்து பார்க்கும்போது வந்து இவன் தலைவர் அதுக்கப்புறம் வந்து இது அர்ஜெண்ட்டாக ஆர்டர் வந்துருச்சு, நீங்கள் என் வைஃப் எங்கே தான் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்டாண்டுக்கு போயிடுவான். அம்மா எங்கேயோ யாரோ வந்துட்டாங்க ஆர்டர்லாம் வந்துருச்சுன்னு இல்லை உன்னை வர சொல்கிறக்காக தான் சொன்னேன். ஏன்னா நீ அவன் முன்னாடி வந்து வெறுங்க ஹீரோ நின்றுட்டு இருக்கியா, அப்புறம் அவன் என்ன என்ன நினைப்பாள், ஏன்னா வந்து நல்ல ஒரு பெரிய மணக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அப்போ அவன் என்ன என்ன நினைப்பாடுன்னு அப்புறமேல வந்து அப்போ அவன் நினச்சி பாப்பா இவங்க ரெண்டாயிரத்தி பார்த்தோம்னா புருஷன் பம்மிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்றத வந்து இவன் நினச்சி பார்த்துட்டு இதான் விஷயன்றது அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அங்கேருந்து வேணாம் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளும் கைத்தோட தான் என்னன்றதுதான் என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஒரு சின்ன கதை இல்லை, இந்த இந்த முடிவு வந்திருக்குல்ல, இந்த முடிவு வந்து எனக்கு கிட்டத்தட்ட வாமுகோமுடைய ஒரு கதையை குறிப்பிட்ட தாக்கத்தை வந்து நினைவுபடுத்துச்சு. ஏன்னா வாமுகோமுடைய ஒரு கதை ஒன்று இருக்குது, சுந்தரேசன் கேர் ஆஃப் விஜயா அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதையில் வந்து பார்த்தா வந்து வாமுகோமுமே தனி முன்னிறுத்திக்கிட்ட ஒரு எழுத்தாளர் தான் அவர் வந்து. என்னென்னா அவரும் காசநோய்க்கு ஆட்பட்டவர் தான். அவர் வந்து அந்த காசநோய்க்கு வந்து ஆளாகி ரெடி வந்த ரெடியாகி வந்த சுந்தரேசன் வந்து மறுபடியும் ஒரு உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்திருப்பான். அப்போ அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு வந்து இவனை பார்க்க வரும். பார்க்க வரும்போது வந்து இவனுக்கு அவங்க அம்மா மேலே செம கடுப்பாக இருக்கும். நான் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கேனே, கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து என்னை பார்த்தானே என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு. அவன் கேஷுவலாக தான் வருவான். அந்த பொண்ணு வந்துட்டு இவனுடைய ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஓ இப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாள். எனக்கு டவுட் ஆகும், என்ன பெரிய நர்ஸுக்கு படிச்சிருக்கியா இல்லை டாக்டருக்கு படிச்சிருக்கியா, என்னமோ எடுத்து நீ என்ன ரிப்போர்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா, அவ்வளோ இதாக இருந்திருக்குன்னு. ஒன்றும் இல்லை, நானும் இங்கே ரெண்டு வருஷம் இருந்தவா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இதுதான் அந்த சுந்தரேசன் கேரா விஜயான்ற ஒரு கதை. அது ஆக்சுவலி எனக்கு இந்த கயிறு கதையை படிக்கும்போது அது மாதிரி தான் ஞாபகம் வந்தது. ஆனால் எங்கே இந்த மூணுவருடைய அந்த கலவியும் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குற தாக்கமும் இருந்து இதாக இருக்கார் அப்படின்னா, இப்போ வாமுகமுடைய ஒரு 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 கூறுமுறை வந்து இப்படி தான் இருக்கும். அது அவர் வந்து அந்த அந்த முடிவில் வந்து நான் ஒரு இக்கு வச்செல்லாம் முடிக்க மாட்டார், அவர் ஒரு முடிவே அதிரடியே தான் முடிப்பார். அது அதுதான் அவருடைய அவருடைய ஃப்ளோ. அந்த அந்த ஃப்ளோவில் வந்து அது நமக்கு அப்பட்டமாகவே தெரியும். நம்ம யூகிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நம்ம இதிலிருந்து நான் வாசக நேரத்தில் வந்து முடிவு விடுற இதெல்லாம் கிடையாது. மாமுக்கம்மக்கிட்ட மாமுக்கம் வந்து டைரெக்டாக அந்த ஒரு கதையை வந்து அந்த கதையை அது அதோட அதோடைய முழுமையை தாண்டி அதை வந்து அவர் சொல்லிட்டு போயிடுவார். அந்த அதிர்ச்சி வந்து அதை நேரடியாகவே அது வந்து அவர் வந்து கொடுத்துட்டு போயிடுவார். நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய தேவைக்கான விஷயங்களுக்குன்னா அது அவர் வந்து கொடுக்க மாட்டார். அவருடைய எழுத்து முறை அப்படி. அதனால் வெங்கட்டவன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்முறைகள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு தரங்கள் இருக்குது. ஆனால் வந்து அதை முடிக்கும் பொழுது ஒரு வாசகனுக்கான ஒரு இடைவெளி வந்து விடணும்னு நினைக்கிறார். அப்போ அதிலிருந்து இப்போது ஒன்றும் இல்லை, இந்த இந்த என்னது மூன்றாவது ஒன்றுமே வந்து கிட்டத்தட்ட மூன்றாவது ஒன்றை பற்றி அவர் என்ன எழுதுறான்னு தெரில. இப்போ மூன்றாவது ஒன்று கதையை பற்றி பெண்களுக்கான கதையை நான் அதை பேச முட்டிங்க. மூன்றாவது ஒன்று கதையை பற்றி ஓகே ஏன் புரியலையா, அதெல்லாம் இப்போ இல்லை எனக்கு போய் இல்லை புரியலன்னு அதுக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு என்ன ஓட்டங்கள், ஒரு ஒரு கழிப்பறைக்கு அவசரமாக போகணும்னு வரக்கூடிய ஒரு ஒரு தம்பதி வந்து கழிப்பறைக்காக வந்து இறஞ்சி வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அம்மா வந்து ஒரு மூர்க்கத்தனமாக வந்து விரட்டி விட்டு ஏ கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லி விரட்டி விடும். அப்போ இதுக்கு பின்னாடி இவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டாக விரியும் அந்த கதையில். நான் பார்க்கும்போது என்னடா இப்படியெல்லாம் யோசிக்க தோணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல ஒரு விஷயம், ஒரு காரணம் வந்து சொல்லப்படும், இதே மாதிரி தான் பழனிக்கு பாதயாத்திரை போகிறேன்
பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நார் அடிச்சுட்டு போயிட்டானுங்க அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கும். அதனால் அம்மா சொல்லுதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவன் வைப்பான். ஆனால் அதுக்கு அடுத்து அவனுக்கு ஒரு ஒரு யோசனை வரும். அதான் சொல்கிறேன், இந்த கதை முழுவதும் ட்ராவல் பண்ணுறது இதுதான். அவன் வந்து ஒரு வட இந்தியாக்கார மாதிரி இருக்கான். இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு. இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டா இங்கே இருக்க பொண்ணுக்கு எங்கடா போவான்ற அப்படி ஒரு என்ன இருக்குமோ அம்மாவுக்குன்னு இவனே யோசிப்பான். அவங்க அம்மாவுக்கு வந்து இவனே ஸ்கிரிப்ட் எழுதுவான். ஸோ அந்த கதைக்குள்ள வந்து அதுதான் ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை அந்த கதையோட முடிவில் வந்து அவர் என்னென்னா இப்படி போயிட்டுருக்க கதையிலேருந்து அவங்க அம்மாவே கெட்டாலத்தில் திட்டி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டு அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணிக்க சொன்ன பிறகு வந்து போய் பார்க்கும்போது அங்கே அதை யூஸ் பண்ணதுக்கான போயிட்டு அந்த பெண்ணு வந்துடும். அதை யூஸ் பண்ணதுக்கான எந்த சூடமே இருக்காது அப்படின்னு அந்த ஒரு முடிச்சிருப்பார். இதை நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து அங்கே வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து இந்த இந்த அவமானத்தின் காரணமாக இந்த இடத்துல கூணி குறிக்க அந்த காரணமாக அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த ஒரு பெண் வந்து ஒரு மென்ஸ்ட்ரஸ் ஆகி ஒரு நாப்கின் சேஞ்ச் பண்ணுறதாக கூட இருக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த கதையை வந்து. ஸோ ஒரு ஒரு நாப்கின் சேஞ்ச் பண்ணுற பெண் வந்து அப்போது இன்னொன்று, ஏன்னா நம்ம சமூகத்தில் வந்து கழிப்பறைக்கு கழிப்பறை பற்றி வெளிப்படையை பேசுகிற அளவுக்கு கிராமங்களில் வந்து இன்னும் வந்து ஒரு மாதவிடாயை பற்றி வெளிப்படைய மாதவிடாயை பற்றி பேசுனா வந்து வாசலுக்கு வாசலுக்கு முன்னாடி இன்றைக்கி வச்சுருப்பாங்களான்றது ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அவங்கள வாசல் வாங்கி விட்டுருந்தாங்க இதுலேயாச்சு அது அப்படி அப்போ வாசலுக்குள்ளே விடுவாங்களான்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல அது ஒரு மாதவிடைய வீடு வீடாக கூட இருக்கலாம். அதாவது அது வந்து முடிக்கப்படாத அது வாசல்களுக்காக விட்ட ஒரு ஒரு இடைவெளி. அது இப்படியாக வந்து இவர் வெங்கட்டுவன் வந்து ஒரு நம்பிக்கை இந்த இந்த மாதிரியான விஷயங்களால் தான் வந்து வெங்கட்டுவன் வந்து நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கொங்கு படைப்பாளியாக அவர் இருக்கார். கொங்கு படைப்பாளி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இதை கொங்கு படைப்பாளின்னு அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்குன்னா ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு கோயம்புத்தூரில் வசிக்கிறவங்க எல்லாம் கொங்கு படைப்பாளியாக மாட்டாங்க. அது அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கோவையில் வசிக்கிறவர்கள் கொங்கு மண்டலத்தில் வசிக்கிறவர்கள்லாம் வந்து கொங்கு படைப்பாளியாக எல்லாம் எது அந்த அந்த கொங்கு நிலம் சார்ந்த அந்த அந்த தன்மைகள் எழுதுகிறவங்களை தான் வந்து நம்ம வந்து கொங்கு படைப்பாளிங்கிற ஒரு கேட்டகரியிலேயே கொண்டு வரோம். அப்போது அந்த அந்த சூழலில் வந்து பார்த்தா இப்போ இன்றைய சூழலில் யார் எழுந்து வரா அங்கே அங்கேருந்து அந்த மண்ணை பற்றி அந்த கதைகள் வந்து பேசுகிறதுன்றது. ஏன் இப்போ வெங்கட்டுவனுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் இப்போ உருவாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் இந்தளவுக்கான ஒரு நேர்த்தி, ஏன்னா வந்து இப்போ வெங்கட்டுவனுக்கு வந்து ஒரு 40 வயதை ஒரு கடந்த ஒரு 40 வயதை கடந்தவர் அவர். இந்த சூழலை வந்து அவர் பார்த்த ஒரு கிராம வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போ அவருக்கு கிடைத்த வாமுகோமுக்கு கிடைத்த காசி சிவகுமாருக்கு கிடைத்த ஒரு என் ஸ்ரீராம் பார்த்த கிராமம் இந்த கிராமங்கள் வந்து இன்றைக்கி இல்லை. ஸோ இந்த எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் எனக்கு சில விஷயங்கள் தெரியும். இதில் நிறைய வட்டார வழக்குகள் நிறைய இருக்குது. அது வந்து இங்கே எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படின்றது வந்து நிறைய தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு போசின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து அது அது கூட எங்கள் ஊரில் பாத்திரத்தை தான் போசின்னு தான் சொல்லுவாங்க. போசி தொடங்கி இந்த மாதிரி நிறையா சொற்கள் இருக்குது. இந்த மாதிரி வட்டாரில் இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே கூட எனக்கு எங்கிட்டே கூட அதெல்லாம் இருக்காது. இப்போ என் தலைமுறையிலே வந்து பார்த்தா அந்த அந்த வட்டார வழக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அருகிட்டு வரக்கூடிய ஒரு ஒரு தலைமுறை தான் அது. ஸோ இந்த மாதிரி இந்த 90களில் பிறந்த ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 90களுக்கு பிறகு நடந்த எந்த ஒரு உலகமய மக்கள் இதில் வந்து பார்த்தா இன்றைக்கி எல்லாமே நவீன வசதிகள் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கதையில் ஒரு நவீன வசதிகள் சென்று சேர்றது, அது யாரை சென்று சேர்றது அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தா அவர்கள்லாம் வந்து ஒரு மூத்தவர்களாகவும் அவர்கள் இதாகவும் இருக்காங்க. அப்போ அவங்கள அந்த வசதி அதனுடைய தொடக்க காலங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கான கனெக்டிவிட்டியும் இருக்கும். இப்போ இந்த நவீன வசதிகள் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த நவீன வசதிகளோடைய பிறந்த ஒரு தலைமுறைக்கு வந்து இதற்கு முன்னாடி என்ன இருந்தது, இந்த இந்த சூழல் எப்படியாக இருந்தது அப்படின்றத பற்றி தெரியாது. ஏன்னா இன்றைய திருப்பூர் வாழ்க்கைன்றது பார்த்தா வந்து அது வந்து ரொம்ப சொகுசான வாழ்க்கை அது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேட்லாக் டெய்லராக இருக்கான்னா 1200 ரூபா 1300 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்களாம் இருக்குது. 1500 வரைக்கும் கூட வாங்கக்கூடிய டெய்லர்லாம் உண்டு இன்றைக்கி. ஸோ ஒரு அவங்களுடைய வருவாயெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது வந்து ரொம்ப பிரமிப்புக்குள்ளான விஷயந்தான். இந்த சூழலில் வந்து யாரும் விவசாயத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா இன்றைக்கு ஒரு ஒன்று 90களுக்கு பிறந்து பிறகு பிறந்தவர்களுக்கு தெரியாத பல வாழ்க்கைகள் நுணுக்கங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த போன்ற ஆட்கள் கிட்ட தான் வந்து இந்த வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த சூழலில் வந்து இப்போ வாமுகமும் இந்த தலைமுறைக்கு அடுத்த ஒரு தலைமுறையில் ஒரு மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக வெங்கட்டுவன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.